வேலூர் காட்பாடி ரயில்வே மேம்பாலத்தில் மழைநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் சென்று வர முடியாத நிலை உருவாகியுள்ளது. இதனால் நோய் தொற்று ஏற்படுமோ என பொதுமக்கள் அச்சப்படுகின்றனர். மேலும் மாநகராட்சி நிர்வாகம் தேங்கியுள்ள நீரை உடனடியாக அப்புறப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பட்டா வழங்க கோரி இரண்டு கிராமங்களைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ஆர் சி செட்டிப்பட்டி கிராமத்தில் உள்ள புறம்போக்கு நிலத்தில் 100 மேற்பட்ட பட்டியலின குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்கள் பட்டா வழங்க கோரி 40 மனு அளித்து வந்த நிலையில் தனியார் வசம் இருந்த நிலம் கடந்த ஓராண்டுக்கு முன்பு மீட்கப்பட்டது. இந்நிலையில் இதுவரை பட்டா வழங்கவில்லை என பட்டியலின மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உரிய தீர்வு காணப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்த நிலையில் போராட்டத்தை கைவிட்ட அந்த மக்கள் ஜமாபந்தி நிகழ்வில் மனு அளித்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தேசூர் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பள்ளி கட்டடங்களின் நிலை குறித்து தலைமை ஆசிரியரிடம் கேட்டறிந்தார். மாணவர்களின் கல்வித்தரம் தொடர்பாகவும் ஆய்வு செய்த ஆட்சியர் ஆசிரியர்கள் எவ்வாறு பாடம் நடத்துகிறார்கள் என மாணவர்களிடமும் கேட்டறிந்தார். கிருஷ்ணகிரி நகராட்சியுடன் கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து 300 மேற்பட்ட பெண்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். சமீபத்தில் நடந்த நகராட்சி கூட்டத்தில் கிருஷ்ணகிரி நகராட்சியுடன் கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சியை இணைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தேவசமுத்திரம், நாராயணன் கொட்டாய் உள்ளிட்ட கிராம மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நகராட்சியுடன் எங்களது கிராமங்கள் இணைக்கப்பட்டால் ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணிகள், கிராமப்புற மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் கிடைக்காமல் போகும் என கிராம மக்கள் தங்களது மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே மருதிப்பட்டியில் வடமாடு மஞ்சுவரட்டு போட்டி மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த போட்டியில் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து காளைகள் பங்கேற்றன. மொத்தம் 17 சுற்றுகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் 17 காளைகளும் 153 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். ஆக்ரோஷத்துடன் களம் ஆடி வெற்றி பெற்ற காளைகளுக்கும் வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மானிமூலா கிராமத்தில் பணியர் பழங்குடியின மக்கள் குலதெய்வ கோவிலில் யானை பொம்மையை வைத்து பாரம்பரிய நடனமாடி வழிபட்டனர். காடு செழித்திடவும் காட்டு யானைகளிடமிருந்து பாதுகாப்பு வேண்டியும் யானை பொம்மையை வைத்து வழிபாடு செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பாண்டூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயராமன் என்பவர் திருவண்ணைநல்லூர் சாலையில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அருகில் உள்ள டீ கடைக்கு சென்று டீ குடித்துவிட்டு வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனத்தை காணவில்லை. இதுகுறித்த புகாரின் பேரில் அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை காவல்துறையினர் ஆய்வு செய்ததில் அடையாளம் தெரியாத நபர் நோட்டமிட்டு கள்ளச்சாவியால் ஜெயராமனின் இருசக்கர வாகன பூட்டை திறந்து திருடி சென்றது தெரியவந்தது. சென்னை அருகே மவுண்ட் பூந்தமல்லி சாலையில் மெட்ரோ பணிகளால் பழுதடைந்த சாலைகளை போக்குவரத்து காவல்துறையினர் சரி செய்தனர். மெட்ரோ ரயில் பணிகள் முழுமையடையாததால் குமணஞ்சாவடி முதல் போரூர் வரையில் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றன. இந்நிலையில் அந்த பகுதிகளில் தேங்கி நிற்கும் மழை நீரால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனை கண்ட போக்குவரத்து காவல்துறையினர் JCB இயந்திரங்களில் ஜல்லிக்கற்களை கொண்டு தற்காலிகமாக சாலையை சீர் செய்தனர். தூத்துக்குடி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலை அருகே மழையால் சேதமடைந்த பாலத்தை விரைந்து சீரமைக்க கோரிக்கை எழுந்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழையால் அந்தோணியார்புரம் அருகே இருந்த சிறிய பாலம் சேதமடைந்தது.
இதனால் தற்காலிக சாலைகளில் வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் துறைமுகத்திலிருந்து அந்த வழியே காற்றாடி ஏற்றி சென்ற கனரக வாகனம் பள்ளத்தில் சிக்கி தவித்தது. இதன் காரணமாக அந்த பகுதியில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்காசி நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வழக்கறிஞர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதை காவல்துறை வேடிக்கை பார்ப்பதாக கூறி முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞர் சங்க தலைவர் சிவக்குமார், மாடக்கண்ணு ஆகியோர் தலைமை வகித்தனர். நூறு நாள் வேலையை வழங்க வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகள் சங்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட நிர்வாகம் தங்களது கோரிக்கைகளை அலட்சியப்படுத்துவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர். திருப்பத்தூரில் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஜவ்வாது மலை புதூர் நாடு அருகே பெரும்புள்ளி சின்ன வட்டாமன்னூர் கல்லாவூர் பகுதியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் சரக்குகளை ஏற்றி செல்லும் வேனில் திருப்பத்தூருக்கு வந்துள்ளனர். அப்போது திருப்பத்தூர் பெரிய ஏரி பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வேன் கவிழ்ந்ததில் வேனில் பயணித்தவர்கள் படுகாயமடைந்தனர். இவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் விபத்தில் காயமடைந்தவர்களை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தூத்துக்குடியில் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். முத்தையாபுரம் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனம் நிற்காமல் சென்றுள்ளது. உடனடியாக காவல்துறையினர் மடக்கி பிடித்து வாகனத்திற்கான ஆவணங்களை கேட்டபோது காவல் சிறப்பு உதவி ஆய்வாளரை அவதூறாக பேசி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனையடுத்து மிரட்டல் விடுத்த இமானுவேல் அப்துல்லா என்பவரை கைது செய்து வாகனத்தை பறிமுதல் செய்தனர். இவர் மீது ஏற்கனவே முத்தையாபுரம் காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தும்பைப்பட்டி கிராமத்தில் சுதந்திர போராட்ட தியாகியும் தமிழக முன்னாள் அமைச்சருமான கக்கனின் 116வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையட்டு கக்கன் மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு மாநில அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினரும் தியாகி கக்கன் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் நடைபெற்ற ஜாமபந்தி நிகழ்விற்கு மாவட்ட ஆட்சியர் தாமதமாக வந்ததால் 2 மணி நேரம் பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருந்து மனு அளித்தனர். ஜாமபந்தி நிகழ்வு 5வது நாளாக நடைபெற்ற நிலையில் 8 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மனு அளிக்க சென்றனர். 10 மணிக்கு தொடங்க வேண்டிய ஜாமபந்தி நிகழ்வு மாவட்ட ஆட்சியர் ஜானிடம் 12 மணிக்கு வந்த நிலையில் பொதுமக்கள் காத்திருந்து மனு அளித்தனர். திருச்சி SRM ஓட்டல் குத்தகை காலத்தை நீடிக்க வேண்டும் என்று 2004ஆம் ஆண்டு முதலே மனு அளிக்கப்பட்டதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் SRM தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது 2018 சந்தை மதிப்பு அதிகளவில் மதிப்பீடு செய்து வாடகை 10லிருந்து 15 மடங்காக உயர்த்தப்பட்டதாக SRM தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குத்தகை காலம் முடிந்த பின்பு அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த பின்னர் வழக்கை நாளைக்கு ஒத்திவைத்த நீதிபதி அதுவரை ஓட்டலை காலி செய்ய நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று உத்தரவிட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலுக்கு அருகே வெள்ளமடம் பகுதியில் உள்ள முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் சிலை லாரி மோதியதில் சேதமடைந்தது. தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் விபத்து தொடர்பாக அப்பகுதியில் உள்ள CCTV கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே அப்பகுதியில் குவிந்த காங்கிரஸ் தொண்டர்கள் சிலையை இடித்துவிட்டு தப்பிச் சென்ற லாரி ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர்.
மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நான்குபடி சாலையில் புதியதாக அமைக்கப்பட்ட மேம்பாலத்தின் தார் சாலை திடீரென பெயர்ந்ததால் வாகன ஓட்டிகள் அதிருப்தி அடைந்தனர். கருங்கால குடியில் அமைந்துள்ள இந்த மேம்பாலம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்டது. இந்நிலையில் தரமான சாலை அமைத்து தர கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து விளக்கம் அளித்த கட்டுமான பொறியாளர் விரைந்து சேதமடைந்த சாலை சீரமைக்கப்படும் என்று தெரிவித்தார். மக்களவை தேர்தலில் வெற்றி பெற வைத்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க சென்ற திமுக எம்பி கதிர் ஆனந்திடம் அரசு பள்ளியை சீரமைக்க கோரி கிராம மக்களுடன் சேர்ந்து தலைமை ஆசிரியை மனு அளித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் அலசந்தாபுரம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் வகுப்பறை கட்டடம் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளது. இதுகுறித்து கதிர் ஆனந்திடம் மனு அளிக்கப்பட்ட நிலையில் பள்ளிக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தருவதாக அவர் உறுதியளித்தார். நீலகிரி மாவட்டம் கல்லட்டி மலைப்பாதையில் பாறை மீது இருசக்கர வாகனம் மோதியதில் தந்தை மகள் ஆகியோர் உயிரிழந்தனர். தூணேரி மொரக்கட்டி பகுதியைச் சேர்ந்த ரத்னகுமார் என்பவர் மசனக்குடி பகுதியில் உள்ள மாசி கருப்பட்டி சாமி கோயிலுக்கு உதகையிலிருந்து கல்லட்டி மலைப்பாதை வழியாக இருசக்கர வாகனத்தில் குடும்பத்துடன் சென்றுள்ளார். அப்போது 26வது கொண்டை ஊசி வளைவில் இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி பாறை மீது மோதியதில் ரத்னகுமார் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த மகள் ரோகிணி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். படுகாயமடைந்த மனைவி ரேணுகா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருவாரூரில் கோடை காலத்தில் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட பருத்தி சாகுபடிக்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை என்று கூறி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறைவான அளவு தண்ணீர் தேவைப்படும் பருத்தி சாகுபடி வயல்களில் மழைநீர் தேங்கியதால் பருத்தி செடிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. மேலும் பருத்தி செடிகளில் இருந்த பூக்கள் கொட்டியதால் மகசூல் பெருமளவு பாதிக்கப்பட்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து உடனடியாக கணக்கெடுப்பு நடத்த முதல்வர் உத்தரவிட்டார். ஆனால் அதிகாரிகள் யாரும் வயல்களுக்கு வந்து முறையாக கணக்கெடுப்பு நடத்தவில்லை என்று கூறி கொரடாச்சேரி வேளாண் உதவி இயக்குநர் அலுவலக வளாகத்தில் விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உப்பநாற்றின் குறுக்கே படகுகள் செல்ல இருவழிப்பாதை அமைத்து தர வலியுறுத்தி இரண்டு கிராம மீனவர்கள் திடீர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெள்ளாறு கடலில் கலக்கும் பகுதியில் முகத்வாரம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிக்கு கருங்கல் கொண்டுவரும் லாரிகள் சென்று வருவதற்காக முடசல் ஓடை கிராமத்தில் உப்பநாற்றின் குறுக்கே தற்காலிக சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இச்சாலை நடுவே படகுகள் சென்று வருவதற்காக சிறு வழி அமைத்துள்ளனர். ஆறு முழுவதும் தடுக்கப்பட்ட நிலையில் ஒற்றை பாலம் வழியே தண்ணீர் வேகமாக செல்வதால் உப்பநாற்றின் வழியே மீன்பிடிக்க சென்று வரும் மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2 நாட்களில் மட்டும் 8க்கும் மேற்பட்ட படகுகள் இந்த வழியே செல்லும் போது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. எனவே ஆற்றில் இருபுறமும் படகுகள் சென்று வருவதற்கான வழி அமைத்து தர வலியுறுத்தி முடுக்குத்துறை மற்றும் MGR திட்டு கிராம மீனவர்கள் திடீர் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தினா்.